Good morning, students. Today we are going to see 10th science, acoustics, velocity of sound waves. Previous class, I will ask one question: sound faster travel agma, light faster travel agma? Pardon, parcel. Illa rendu me onnava. Neenga paathirupinga. Edhavadhu or temple festival la inda கிராக்கர்ஸ்லாம் இதுவாகும் பார்த்தீங்களா, வான வெடிக்க விடுவாங்க பார்த்துறீங்களா. அப்போது என்னாகும்னா, ரொம்ப நீங்கள் ஒரு தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நின்று பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னாகும், லைட் வரும். ஒரு 2 to 3 செகண்டுக்கு அப்புறம் தான் சவுண்டே கேட்கும், நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கலாம், லைட்டு தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். பிகாஸ் அதில் வெலாசிட்டி 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். பட் சவுண்டு 340 மீட்டர் பர் செகண்ட். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டை அப்சர்வ் பண்ணுவோம், ரெண்டாவதாக சவுண்டு அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா லைட்டை விட சவுண்டை விட லைட்டு தான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ரைட்டா? ரைட். கம் டு த கிளாஸ். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஸோ ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக டிவைட் பண்ணால், ஒன்று பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, ரெண்டாவது வேவ் வெலாசிட்டி. ஓகே, பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ வாட் இஸ் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி? த வெலாசிட்டி வித் விச் தி வெலாசிட்டி வித் which the particles of the medium, any one medium of the medium, vibrates in order to transfer the energy in the form of wave, energy in the form of wave. இதுக்கு பேர்தானது, this is called particle velocity. What is particle velocity? Velocity with which the particle of medium vibrates ஆகுது in order to transfer the energy in the form of wave. Velocity with which the particle of the medium எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னா, in order to transfer அதோட energy, wave of energy in the form of wave போல, இஸ் கால்ட் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா வேவ் வெலாசிட்டி. So what is understand particle velocity? The velocity with which the particle of medium, any one particle of medium, vibrates agudhu in order to transfer agradhukaga and the energy enna form ah maarudhu, wave ah maarudhu, adhukku petta particle velocity nu per. Adutathu wave velocity. What is wave velocity? The velocity with which the wave travels through the medium. இது பேதானது, இஸ் கால்ட் வேவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இதை இன்னொரு டெஃபினேஷன் சொல்லலாம். எப்படி டெஃபினேஷன் சொல்லலாம்? The distance traveled by a sound wave in unit time. Nasulla, the distance traveled by a sound wave in a unit time. அப்படின்னா எப்படி எழுதலாம்? வாட் இஸ் தட்? வெலாசிட்டி
velocity equal to distance by time taken. Elama, velocity equal to distance by time taken. Suppose if distance traveled by one wave taken as one wave lunch solan the one wave enna eduthukporam one wave taken as one wavelength adha enna eduthukom lambda appo eduthukom time taken of the propagation of one time period time taken irukku liya time taken enna eduthukporam one time period capital T னு சொல்லலாமா அத டைம் பீரியட் சோ வெலாசிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சோ we can express velocity v equal to lambda by t understand இப்படி சொல்லலாம் v equal to lambda by t what is sir the distance traveled by sound waves in unit time velocity னா அர்த்தம் distance by time taken one wave வந்து one wavelength னு எடுத்துக்கறோம் அந்த ட்ராவல் பண்ணுற டைமை ஒன் டைம் பீரியட் டீன்னு எடுத்துக்கிறோம் ஸோ வெலாசிட்டி வி ஈக்குவல் டு லேம்டா பை டி அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இதுலேருந்து ஒரு டெஃபினிஷன் எழுதலாமா வெலாசிட்டி கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் வெலாசிட்டி டிஃபைன் பண்ணலாமா கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் வாட் இஸ் தட் தி distance traveled per second by a sound wave okay so namakku theriyum we know that frequency appadina enna theriyum frequency a n அப்படி சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சினா 1 பை டின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரீக்வன்சினா 1 பை டி ஸோ அப்படின்னா 1 பை டின்னு இருக்கு இல்லையா வெலாசிட்டியில் அதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன் என்னன்னு அப்படின்னா தட் ஃபோர் வெலாசிட்டி ஐ கேன் ரைட் வாட் வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோம் லேம்டா பை டின்னு பார்த்தோம் இல்லையா இந்த 1 பை டி பதிலாக என்னன்னு போட போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி வி ஈக்குவல் டு என் லேம்டா So, 1 by t இருக்கு இல்லையா அந்த 1 by t க்கு பதில n னு போட்டா so v equal to n lambda okay so velocity எப்ப velocity of sound வந்து maximum ஆ இருக்கும் velocity of sound is maximum எப்போனா velocity of sound waves is maximum இன் எதில் சாலிட்ஸில் இன் சாலிட்ஸ் ஓகே பிகாஸ் ஏன்னா பிகாஸ் தே ஆர் மோர் எலாஸ்டிக் தே ஆர் மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர் எலாஸ்டிக் நேச்சரில் எது இருக்கோ அப்போ எப்படி இருக்கும் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு மேக்சிமமாக இருக்கும் ஸோ வாட் இஸ் தட் velocity of sound is maximum in solids ena they have more elastic in nature solid endu more elastic in nature when compared to than edhu solalam liquids and the gases okay gases liquids and the gases okay so gases idha appdi solla least elastic nature you know that gas irukku liya gas is least elastic in nature solid தான் வந்து எப்படி இருக்கும் elastic nature அதிகமாக இருக்கும் கேஸஸுக்கு least elastic nature therefore ஒரு velocity of sound எப்படி எழுதலாம் பாருங்க velocity of sound I can write vs அதிகமாக இருக்கும் அதை விட vl கம்மியாக இருக்கும் அடுத்தது விஜி விஎஸ்னானது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட்ஸ்
VL-னா velocity of sound in liquids. Next, VS-னா VG-னா velocity of sound in gases. So, எதில் velocity அதிகமாக இருக்கு? Solid-க்கு அதிகமாகுது. அடுத்தது liquid, அடுத்தது தான் gases. Okay? இந்த topic வந்து very important. What is particle velocity? What is wave velocity? அடுத்தது பார்த்தனா இந்த conditions. Okay? Next we are going to see factors affecting velocity of sounds. Next, factors affecting velocity of sound. So, in case of solids, elastic property and the density of solids na paruna velocity of sound affect pannum. Edu elastic property and density ee rendu enna pannum velocity of sound affect pannum. Elastic property of solid is characterized by that elastic moduli. Elastic modulus nu solran illaya adoda plural da moduli. Appna இதில் இருந்து ஒன்று சொல்லலாம், speed of sound, இந்த point very important, therefore, the speed of sound is directly proportional to the square root of the elastic modulus, square root of the elastic modulus, square root of elastic modulus and inversely proportional to the square root of the density. Okay, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். The speed of sound is directly proportional to square root of elastic modulus, inversely proportional to square root of density. So இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். So thus velocity of sound in solids decreases, the density increases. Okay? Adanal, whereas the velocity of sound increases when elasticity of material increases. Understand? Idha vandu solids la. Eppadi solalam? In your solids, elastic property and density of solids vandu enna pannudhu? Adoda elastic vandu solid oda velocity of sound ennadhu? அஃபெக்ட் பண்ணுது. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. எதனால? இன் சாலிட்ஸில் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியாலேயும் டென்சிட்டியாலேயும். ஓகே, ஸோ இதுலேருந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. இதுலேருந்து த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட்ஸு டிக்ரீஸ் ஆகும் எப்போனா டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது. அதே போல் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது. அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்தோம், ரைட்டா? இது எப்படி ஏதாவது பாருங்கள், ஒரு இதுவாக இதுவா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் உங்களுக்கு புரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் elastic modulus. Inversely proportional to square root of the density. அப்படின்னா
எலாஸ்டிக்ஸ் எலாஸ்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சவுண்ட் என்ன ஆகும், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுங்க, இது எப்போ வந்துச்சுன்னா புரியும். இப்போ அடுத்தது இன் கேசஸ், கேசஸில் ஓகே என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணோம் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை, சவுண்ட் வேவ்ஸை. ஓகே, இன் கேசஸில் வாட் இஸ் அ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், சாலிட் பார்த்தாச்சு. இப்போ கேசஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. ஓகே, பார்க்கலாமா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் கேஸ், இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் கேஸ். எப்படி ஆகும் பாருங்க, தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் ஆர் என்ன சொல்லலாம், இன் கேஸ்ன்னு சொல்லலாம், இன் எ கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆஃப் தி டென்சிட்டி ஆஃப் தி கேஸ். ஓகே, எப்படி ஒரு ஈக்குவேஷனாக சொல்லலாம் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகலைன்னா ஐ எம் ரைட்டிங் த ஈக்குவேஷன் வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/d. ஸோ என்ன ஆகுது இந்த ஈக்குவேஷன் சொல்லுது, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி ஆஃப் கேஸ். இப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா இது எப்படி ஆகலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, இதுலேருந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டிக்ரீசஸ், எப்போ டிக்ரீஸ் ஆகுனா ஆஸ் தி டென்சிட்டி ஆஃப் த கேஸ் இன்க்ரீசஸ். ஸோ டென்சிட்டி ஆஃப் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிடும், இது டிக்ரீஸ் ஆச்சு இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகிடும். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், எஃபெக்ட் ஆஃப் முன்னாடி பார்த்தது எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னது, தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர், வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு டிக்ரீஸ் ஆகும் வித் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம் பாருங்கள், V is directly proportional to square root of temperature. So, velocity of sound increase ஆக temperature increase ஆச்சுனா குறையும், இதுவும் குறையும், அது பார்த்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ வெலாசிட்டி அட் டெம்பரேச்சர் டீயை எப்படி ஒரு ஈக்குவேஷனாக சொல்லலாம்னா, ஸோ வி டி ஈக்குவல் டு வி நாட் ப்ளஸ் 0.61 T மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 எப்படி சொல்லுவோம். இதில் V0 அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் தி கேஸ் அட் 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது. ஓகே, அடுத்தது
அதாவது ஃபார் ஏர்ல வி நாட் வேல்யூ என்னவா இருக்குன்னா 331 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னா இருக்கும். ஹென்ஸ் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் சேஞ்சஸ் பை, அதனால தான் என்ன சொல்றோம், ஹென்ஸ் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் சவுண்ட் சேஞ்சஸ் பை என்னன்னு சொல்கிறோம், 0.61 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். ஆனால் தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 0.61 பண்ணுறோம். வென் தி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் பை 1 degree Celsius. ஸோ இதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். அப்படின்னா வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. அப்படின்னா வி டி ஈக்குவல் டு சொல்லலாம் வி நாட் ப்ளஸ் 0.61 டின்னு சொல்லலாம். அப்படின்னா இதில் வி நாட் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்னு கேஸ் அட் 0 degree Celsius. ஃபார் ஏர் வி நாட்டோட வேல்யூ என்னது, 331 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன். ஹென்ஸ் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் சேஞ்சஸ் பை 0.61 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் வென் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் பை இட்ஸ் 1 degree Celsius. ஓகே, அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் இம்யூனிட்டி. ஸோ டெஃபினேஷன் தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். வென் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் இம்யூனிட்டி இன்க்ரீசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் தட்ஸ் வை வி கேன் ஹியர் சவுண்ட் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் கிளியர்லி டியூரிங் ரெய்னி சீசன். ரெய்னி சீசன்ஸில் நம்ம என்ன ஆகும், லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்மளால் சவுண்டை ஈஸியாக ஹியர் பண்ண முடியும். பிகாஸ் ஹியூமிடிட்டி வந்து என்ன ஆகும், இன்க்ரீசஸ் ஆச்சுன்னா, அதாவது இது எப்படி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி எதுனா, இம்யூனிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஓகே, ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் முக்கியமானது, இதனால் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் sound in different media, medium irukku plural media, so different media la enna irukku nu paakapo. First enna edala nature of medium edalama, nature of medium. Athadu name of the medium. அடுத்தது வந்து ஸ்பீட் ஆஃப் த மீடியம், ஸ்பீட் ஆஃப் சவுண்டு எதில் இருக்குன்னா மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அதில் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, வாட் இஸ் தட். ஃபஸ்ட்டு ஒரு சாலிடு, மூணு டைப் ஆஃப் சாலிட் எடுத்துக்க போகிறோம். சாலிடு என்ன சாலிட்னா காப்பர். காப்பருக்கு வந்து 5010 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன். அயன், இரும்பு இருக்கு இல்லையா, அயன் 5950. அலுமினியம் எவ்வளோ இருக்குது, 6420. ஓகே, இதான் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இந்த மெட்டீரியல். அடுத்தது என்னத்துக்கு போகிறோன்னா லிக்யூடு, செகண்டு லிக்யூடு என்னென்ன லிக்யூடுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு கெரோசின், கெரோசினோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டு 1324. அடுத்தது வாட்டர், நார்மலாக இருக்கு இல்லையா, வாட்டர் 1314 93 வாட்டர் இருக்கு.
சீ வாட்டர் இருக்கு இல்லையா, சீ வாட்டர் அது பார்த்தீங்கன்னா 1533. ஏன் சீ வாட்டருக்கு இதுவாகுது? பிகாஸ் ஆஃப் சால்ட்டி, சால்ட்டியாக இருக்கிறதுனால சீ வாட்டரோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன ஆகுது, வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது மூணாவது வந்து கேசஸ். கேஸ் ஃபஸ்ட்டு ஏர், ஏர் எதில் இருக்குன்னா அட்டு 0°C 331. ஓகே, அடுத்தது ஏர் அட்டு 20°C இருக்கும்போது 343 ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து வேல்யூஸ் ஞாபகம் வச்சுனோ, நாட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.1. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், அட் வாட் டெம்பரேச்சர் வில் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் பி டபுள் தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0°C? அட் வாட் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து டபுளாக இருக்கும், தி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0°C? இதான் க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சனு, அட் வாட் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில் வில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து டபுளாக இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0°C? ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்துக்கலாமா? வாட் இஸ் த கிவன் டேட்டா? இங்கே ஃபஸ்ட்டு லெட்ட T°C எடுத்துக்க போகிறோம். இதுதான் வந்து ரெக்குவயர்டு டெம்பரேச்சர், இந்த ரெக்குவயர்டு டெம்பரேச்சர் நமக்கு தேவை, அதை வந்து T°C எடுத்துக்க போகிறோம். இங்கே லெட்ட V1 V2 வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட்ட டெம்பரேச்சர்ஸ், டெம்பரேச்சர்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம், T1K எடுத்துக்கலாம் அண்ட் T2K எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ T1 என்னவா இருக்குன்னா, T1 ஈக்குவல் டு 0°C சொன்னோமா, அதை கெல்வி தான் மாற்றிக்கணும் எல்லாமே. அப்படின்னா 273 கெல்வின். 0°C எதுக்கு ஈக்குவல்? 273 கெல்வினுக்கு ஈக்குவல். அப்படின்னா T2 என்னவா இருக்கும்? T2 ஈக்குவல் டு எப்படி இருக்கும், T°C கூட 273 கெல்வினை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இதுதான். ஸோ இதுலேருந்து இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து V2 by V1 எழுதலாமா? V2 by V1 ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், T2 by T1. வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர்னு பார்த்தோம் அந்த ஃபார்முலா இது. ஸோ இந்த இடத்துல ஸோ T2 அர்த்தம் 273 + T எனக்கு தெரியாது, D/T1 எனக்கு தெரியும், 273. ஓகேவா? ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, டபுள் த வேல்யூன்னு சொல்லிட்டாங்க, 2 அர்த்தம். ரைட்டா? அப்படின்னா எப்படின்னு அர்த்தம், கிவன் வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்களே, ஹியர் த கிவன் வேல்யூ இஸ் V2 by V1 என்னவா இருக்கும், 2 இருக்கும்னு அர்த்தம். சொல்லது புரியுதா? அப்படின்னா நம்ம எப்படி அதை போகிறோம் இதை, ஸோ எப்படி அதெல்லாம் பாருங்கள், தட்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் எதெல்லாம் பாருங்கண்ணே, எப்படி அதெல்லாம் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனு ரூட் ஆஃப் 273 + T/273 = 2 அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இதுதான் அதோட மீனிங். இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறேன், அதை என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன், ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸோ என்னக்கா ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 273 + T/273. இந்த பக்கம் இதை ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த பக்கமும் 2² பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், அப்படின்னா வெட்டினா இருக்கும் 273 + T/273 = இங்கே 2² = 4. ஓகே,
இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா, இது இந்த பக்கம் கொண்டு போச்சுனா 273 பிளஸ் டி ஈக்குவல் டு இந்த வேல்யூவா 4 இன்டு 273 எழுதலாம் அதே போல். ஸோ ரைட், ஸோ அடுத்தது என்ன பண்ண போனா ஐ கேன் ரைட் இரண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், 1092 அப்படின்னா 273 பிளஸ் டி அப்படின்னா டி ஈக்குவல் டு 1092 மைனஸ் இந்த 273 அப்படின்னா என்ன கிடைக்கும் இந்த இடத்துல, அப்படின்னா மைனஸ் பண்ணால் ஐ எம் கோயிங் டு மைனஸ். ஸோ என்ன வரனா, ஸோ 273 மைனஸ் பண்ணால் ஐ எம் கோயிங் டு கெட் என்ன கிடைக்கும், தட் இஸ் 819 டி. இது எதில் இருக்குன்னா டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டெம்பரேச்சரில் தான் எப்படி இருக்கும், வாட் இஸ் தட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து டபுளாக இருக்கும். எதை விடனா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0°C விட, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் தி அசைன்மெண்ட் பார்ட், ஸோ அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி ரெண்டாவது க்வெஸ்சன், வாட் இஸ் வேவ் வெலாசிட்டி ரெண்டாவது க்வெஸ்சன், மூணாவது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் gases. Okay, next problem 5.1. okay, so what is particle velocity, what is wave velocity, what are the factors affecting speed of sound in gases, either effect of density, effect of temperature, effect of relative humidity in pathalliya adu adathu ipa paatha problem. So videos are 2-3 times paarenga. Submit the assignment in a prescribed mail as soon as possible. Thank you, students. Have a nice day.